இன்னைக்கு காலையில ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கிரீமியால ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து. உக்ரைன் இந்த தடவை குறிவச்சு அழிச்சது ரஷ்யாவோட S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். பல பதிவுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம், உக்ரைன் இதே கிரீமியா பகுதியில ரஷ்யாவோட S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரிகனிசன் மிஷன் மூலயமா கண்டுபிடிச்சு தாக்கி அழிச்சாங்கன்னு. இப்போ அதே போல ரிகனிசன் மிஷன் மூலயமா S-400 லொகேஷனை கண்டுபிடிச்சு அது மேல மிசைல ஏவி தாக்கி அழிச்சிருந்திருக்காங்க. இது ரஷ்யாக்கு மிக பெரிய பின்னடைவு. இதே கிரீமியால பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை ரஷ்யா இழந்துட்டாங்க. சூழ்நிலை இப்படி இருக்கும் பட்சத்துல ரஷ்யா அவங்களுடைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் இழந்துட்டாங்க அப்படின்னா கிரீமியா ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு. இதுல இருந்து ரஷ்யா எப்படி மீண்டு வர போறாங்கன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் இதுக்கான பதிலடிய ரஷ்யா கண்டிப்பா உக்ரைனுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறதுலாம் மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்லாம இது உக்ரைன் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட பதிவு, இன்னும் ரஷ்ய தரப்புல இருந்து உறுதி செய்யப்படல. கூடிய சீக்கிரத்துல ரஷ்யா இந்த தாக்குதலை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்றதையும் அப்டேட்டா அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம். இது போல பல சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். உக்ரைன் கிரீமியா பகுதியில ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் குறி வச்சு தாக்கலங்க, ரஷ்யாவோட ஆன்டிசிப் மிசைல் சிஸ்டமையும் குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கிரீமியா பகுதியில ரஷ்யா இந்த பகுதியில எந்த ஷிப் ஆனாலும் அதை கண்டுபிடிச்சு தாக்கி அழிக்கிறதுக்காக பாஸ்டியன் ஆன்டிசிப் மிசைல் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. உக்ரைன் ரிகனிசன் மிஷன் மூலமா அந்த ஆன்டிசிப் மிசைல் சிஸ்டமையும் கண்டுபிடிச்சு அது மேலேயே தாக்குதல் நடத்தினதுனால அந்த ஆன்டிசிப் மிசைல் சிஸ்டமோட ரேடார் பாதிப்படைஞ்சிருச்சு அப்படிங்கறது போல உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கிரீமியா பகுதியில ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, வெடி விபத்து நடந்திருக்கு. அது அந்த மிசைல் சிஸ்டம் தானா, அந்த மிசைல் சிஸ்டம் என்டையரா செயலிழந்துருச்சா என்ன ஏதுங்கிற தகவல் எல்லாம் ரஷ்ய தரப்புல இருந்து சொன்னதான் தெரிய வரும். என்னதான் ரஷ்ய தரப்புல இருந்து அபிஷியலா வெளியே சொல்லனாலும் அங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 23 ஆகஸ்ட் காலையில, அதாவது இன்னைக்கு காலையிலங்க, கிரீமியால இருக்கக்கூடிய ஒரு பகுதியான கேப் ராக்ரின் குட்ட டார்கெட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக உக்ரைன் இந்த பகுதியை டார்கெட் பண்ணுனா, இந்த இடத்துல ரஷ்யா சில முக்கியமான மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது எப்படி உக்ரைனுக்கு தெரிய வந்திருக்கும்னா, அடிக்கடி நேட்டோவோட சேட்டலைட்ஸ் தான் இங்க பறந்துகிட்டு இருக்கே, அதோட டேட்டாஸ் உக்ரைனுக்கு ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோன் இந்த கருங்கடல் இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ் சொல்லி சௌரியத்துக்கு பறக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ரொமேனியா அந்த பகுதிகள் எல்லாம் நேட்டோவோட உளவு விமானங்களும் பறந்துகிட்டு இருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உக்ரைன் இந்த பகுதியில அதிகமான மிலிட்டரி டார்கெட்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பகுதியை குறி வச்சிருந்திருக்காங்க. இந்த அட்டாக் இன்னைக்கு காலையில் நடந்தது இல்லையா, மொதோவேவ் ஆஃப் அட்டாக்க உக்ரைன் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கார்வீரிங் பகுதியில இருந்து 2 ட்ரோன்களை இந்த கேப் தாக்கர்குட் பகுதியை நோக்கி அனுப்பி இருந்திருக்காங்க. ரஷ்யா அந்த ட்ரோன்களை கண்டுபிடிச்சு தாக்கி அழிச்சிட்டாங்க. அதை தாக்கி அழிச்ச அடுத்த செகண்ட் 2 வே ஆரம்பிக்குது உக்ரைன் கிட்ட இருந்து. இந்த தடவை உக்ரைன் அந்த பகுதியை தாக்குறதுக்காக 3 மிசைல்களை ஏவி விடுறாங்க. அதே நேரத்துல தான் இந்த கருங்கடல இருக்கக்கூடிய ஸ்னேக் ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த பகுதியில சில படகுகள் சுத்திட்டு இருந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்யா ஏர்போர்ஸ் அனுப்பிச்சு தாக்கி அழிச்சிட்டாங்கன்னு கூட இன்னைக்கு காலையில பதிவுல பாத்திருப்போம். அந்த சம்பவமும் அதுக்கு அடுத்தடுத்து நடந்திருக்கு. இது எல்லாம் ஒரு சேர அடுத்தடுத்து நடந்ததுனால ரஷ்யானால அந்த 3 மிசைலையும் தடுக்க முடியல போல இருக்கு. 2 மிசைலை சப்ரஸ் பண்ணிட்டு தான் சொல்லப்படுது, 1 மிசைல் தான் தாக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச ரஷ்யன் சோர்சஸ் கிட்ட இருந்து கிடைச்ச தகவல் தான் இது. ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்றத வச்சுதான் அதை அபிஷியல் தகவலா எடுத்துக்க முடியும். ஒருவேளை அவங்க தரப்புல இருந்து தகவல் வந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுல அப்டேட்ஸா பார்ப்போம். அடுத்தது இந்த பதிவோட தொடக்கத்துல தாக்கப்பட்டது S-400 S-300 எனக்கும் மண்டையை போட்டு பிச்சுட்டே இருந்தது. அதை பத்தியும் அந்த நம்பிக்கையான ரஷ்யன் சோர்சஸ் கிட்ட கேட்டதுக்கு இல்ல அது S-300 டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. ரஷ்ய தரப்புல இருந்து உறுதி செய்யப்படட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம். அடுத்த ஒரு பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு. இந்த பதிவுல இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் ஒடெசா பகுதியில உக்ரைனால புதுசா களமிறக்கி விடப்பட்ட ஒரு ட்ரோன். இந்த ட்ரோனோட பேர் என்ன, எந்த அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இல்ல. இது புதுசா டெஸ்ட் பண்றதுக்காக களமிறக்கி விடப்பட்டதா இல்ல ரஷ்ய நிலைய தாக்குறதுக்காக களமிறக்கி விடப்பட்டதான்னு தெரியல. நம்ப தகுந்த உக்ரைனியன் சோர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. அவங்க இந்த பதிவுல இருக்க ட்ரோனோட பேர் என்ன சொல்றாங்கன்னா மரீச்சிக்கான்னு சொல்றாங்க. இது ஒரு செமி சப்மர்சடு அன்மேன்ட் ஸ்ட்ரைக் வெஹிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரோன் சிபேபி ட்ரோனை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபுல்லி கவர்டு, சிபேபியை விட அதிகமான வெடி விபத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கட்டும், இப்ப ஏன் இது போல ட்ரோன்களை களமிறக்கி விட்டாங்க உக்ரைன் அப்படின்ற கேள்வி நம்மளுக்குள்ள வரும் இல்லையா. இதுக்காக தான் நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங்க களமிறக்கி விட்டோம், அவங்க போய் அலசி ஆராய்ஞ்சு சில போலி தகவலை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த ட்ரோனை ரொம்ப ரகசியமா, ரொம்ப ரகசியமா
ரகசியமா களமிறக்கி விட்டுருக்காங்களாம். இந்த ட்ரோனை கூடிய சீக்கிரத்துல ரஷ்யாக்கும் கிரீமியாக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை தாக்கி அழிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரோனை களமிறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு போலி தகவலை நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங் தூக்கிட்டு வந்திருக்கு. இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட புருடா இன்டெலிஜென்ஸ் விங் இந்த ஒடசா பகுதியில தானே களமிறக்கி விட்டோம், அவங்க அந்த பக்கம் சுத்திட்டு இருக்கும் போது இன்னொரு தகவலையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அதையும் சொல்லி ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த மால்டோவா இருக்காங்கல்ல, இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை அவங்களோட இணைக்கிறதுக்கான பணியில இறங்க போறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு ஆர்ம்டு கான்ஃபிளிக் மால்டோவால நடக்க போகுது, அதுக்கு துணையா உக்ரைன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ரஷ்யாவோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஒரு காரணத்தினால மால்டோவா இங்கிருந்து ஒரு அஃபென்ஸ் எடுக்கும் போது உக்ரைன் அந்த பக்கம் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாக்கு ஒரு அஃபென்ஸ் கொடுத்தாங்க. அப்படின்னா டிரான்ஸ்னிஸ்ட்ரியாங்கிற ஒரு சின்ன பிளேஸ், அதுக்குள்ள சின்ன பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் தான் இருக்காங்க ரஷ்யாவோடது, தாங்க முடியாது இல்லையா. கூடிய சீக்கிரத்துல அவங்க மேல தாக்குதல் நடத்தி அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் உக்ரைன் எடுத்துக்கலாம் இல்லையா. மால்டோவாக்கு டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவா அவங்களோட இணைச்ச மாதிரியும் ஆயிடுச்சு, சீக்கிரமா போய் யூரோப்பியன் யூனியன்ல சேர்ந்துக்கலாம், நாட்டோலயும் சேர்ந்துக்கலாம் இல்லையா. அதனால இது போல எண்ணம் எல்லாம் மால்டோவாக்கு இருக்கிறதா புருடா இன்டெலிஜென்ஸ் விங் ஒரு போலி தகவலை கொடுத்துருக்கு. சமீப காலமா நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங் கொடுக்கிற போலி தகவல் எல்லாம் லைனா நடந்துகிட்டு இருக்கு, இதுவும் நடந்துருமோ, அனைத்து ஒரு போலி தகவல் தாங்க இப்போதைக்கு. உக்ரைனோட கேபிட்டல் கீவுக்கு பின்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க, அது கூடவே லித்துவேனியாவோட அதிபரும் வந்திருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லீங்க, போர்ச்சுகலோட பிரசிடென்ட்டும் வந்திருக்கிறாரு. இந்த போர்ச்சுகலோட பிரசிடென்ட் இதுதான் முத முறையா உக்ரைனுக்கு வந்திருக்கிறாங்களாம். எதுக்காக பெரிய பெரிய தலைங்கள்லாம் திடீர்னு இந்த உக்ரைனுக்கு ஒரு விசிட் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல, எதுக்காங்க. நாளைக்கு தான் உக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, அதை கொண்டாடும் விதமா சில நாட்டு தலைவர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்களாம். இன்னும் சிலர் முன்னாடி எதிர்பார்த்தபடி வரலாம், இல்ல சர்பிரைஸா கூட வரலாம்னு சில சோர்சஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுனாலும் உடனுக்குடன் அப்டேட்டா அடுத்தடுத்த பதிவுல பாத்துருவோம். நம்ம உக்ரைன் அடிக்கடி ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்காங்க, ரஷ்யா பதிலுக்கு தாக்குதல் நடத்தியிருந்தாங்கல்ல, அதை பத்தி கிளியரா எந்த டீட்டெயிலும் கிடைக்கல இல்லையா, அதை பத்தின அப்டேட்டும் வந்திருக்கு. 22ஆம் தேதி நைட்டு 23ஆம் தேதி காலையில இந்த டைம்ல மட்டும் உக்ரைனுக்குள்ள 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் போயிருந்திருக்கலாம் அட்டாக் பண்றதுக்காக. அதுல 11 ட்ரோன்களை உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா டவுன் பண்ணிருச்சான். அந்த 11 ட்ரோன்கள்ல 9 ட்ரோன்கள் ஒடசா பகுதியிலையும், 2 ட்ரோன்கள் ஜப்பரோஷியா பகுதியிலையும் டவுன் பண்ணி இருந்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்க ட்ரோன்கள்லாம் அங்க போய் சொருகி வெடிச்சிருந்திருக்கு, அதை பத்தின தகவல் எல்லாம் நம்ம அப்பப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறங்க 23ஆம் தேதி மத்தியானம், அதாவது இன்னைக்கு மத்தியானம் திரும்பவும் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ட்ரோன்கள் அனுப்பி இருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரோன்கள்ல 2 ட்ரோன்களை சுமயோபிளாஸ்ட் பக்கமா பறந்துட்டு இருக்கும் போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா டவுன் பண்ணிருச்சான். இந்த பதிவை நான் ரொம்பவே பதட்டமா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கே தெரியும் நம்ம சந்திரயான் 3 லேண்ட் ஆகிற மிஷன் சைட்ல ஒரு பக்கம் பட்டுக்கு போயிட்டே இருந்தது, நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஜஸ்ட்ங்க இந்த பதிவை முடிக்கக்கூடிய இந்த செகண்ட்ல நம்ம சந்திரயான் 3 சக்சஸ்ஃபுல்லா நிலால லேண்ட் ஆயிருச்சு. சந்தோஷம் தாங்கவே முடியலங்க, ஏதோ நானே அந்த சாட்டிலைட்டை ரெடி பண்ணி கொண்டு போய் நிலால வச்சுட்டு வந்தது போல ஒரு சந்தோஷம். நிலால ஸ்பேஸ் கிராஃப்ட தலையிறக்கின பெருமை 4வது நாடா இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. இந்த அளவுக்கு நம்மள பெருமையும் சந்தோஷமும் படுத்தின நம்மளோட இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு வேண்டி இந்த பதிவை இதோட முடிச்சுக்குவோம். நீங்களும் கண்டிப்பா கொண்டாடுவீங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க, என்ன மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.